ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் வந்து படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, யார் வேணால் பண்ணலாம். நார்மலான நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், இது சூப்பராக எடுத்து பண்ணலாங்க. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்ங்க இது. இந்த பிஸ்னஸ் வந்து உங்கள் வீட்டிலிருந்தே பண்ணலாங்க. 10க்கு 10 இடம் இருந்துச்சுன்னா போதும், உங்கள் வீட்டிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த பிஸ்னஸ். நம்ம பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸ்க்கு மிஷினோட ரேட்லாம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு 5000 ரூபாய்க்குள்ளேயே வந்துடுதுங்க. ஓகே, நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் பிஸ்னஸ் சம்மந்தமாக அனைத்து வீடியோக்களும் போட்டிருக்கோம். ஸோ அனைத்து வீடியோக்களையும் போய் பாருங்கள். நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸோட நேம் வந்து பார்த்துட்டிங்க, எல்இடி பல்ப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்ங்க. ஓகே, நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய மிஷினெல்லாம் எங்கே வாங்கலாம், இதோட ரா மெட்டீரியல்லாம் எங்கே கிடைக்கும், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்இடி பல்ப் தயாரிக்கிறது வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க, ஆனால் நம்ம வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷலுங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம போட்டிருக்கோம். இந்த எல்இடி பல்ப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய மிஷினெல்லாம் தேவைப்படாதுங்க. உங்களுக்கு வந்து இதுக்கு தேவைப்படக்கூடிய மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன மிஷின் தாங்க. ஓகே, நம்ம இந்த எல்இடி பல்பில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்க அதை நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது இந்த பல்பில் கீழ் இருக்க பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹோல்டரில் மாட்டக்கூடிய பகுதி வந்துட்டு இந்த பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து உள்ள பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேம்ப் பாடின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து இதுக்குள்ளே சின்ன ஒரு போர்டு இருக்குங்க, இதில் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்கும். இது வந்து ஆர்சி டிரைவர்னு சொல்லுவாங்க. இது தான் வந்து நம்ம டிசியில் ஒர்க் பண்ணக்கூடியதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதுங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி பிசிபி போர்டு இருக்கும், இதில் தான் வந்து நம்மளுக்கு லைட்டுகளாக எரியக்கூடியதுங்க. இந்த பல்புகளாக இதில் தான் இந்த செட்டப்பில் தான் இருக்குங்க. இதில் அடுத்தது மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி பல்பு கவர் பண்ணுறக்கூடான பாடி இருக்குங்க. இதுதாங்க இந்த எல்இடி பல்போட பார்ட்ஸுங்க. இது எல்லாமே நம்ம தனித்தனியாக வாங்கி அசம்பிள் பண்ணி சேல் பண்ண போகிறோங்க. இதுதான் நம்ம பிஸ்னஸுங்க. இந்த பல்பு தயாரிக்கிறதுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய மிஷின் பார்த்துடலாங்க. எல்இடி பல்ப் ப்ரெஸ்ஸிங் மிஷின் சொல்லுவாங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் பஞ்சிங் மிஷினுங்க. இது இந்த ரெண்டு மிஷின் மட்டும்தாங்க இந்த பல்ப் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய மிஷினுங்க. அடுத்த வந்து இதோட டூல்ஸ்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சால்ட்ரிங் அயன், கட்டிங் பிளேயர், ஸ்க்ரூ டிரைவர், இவ்வளோதாங்க இந்த பல்ப் நம்ம தயாரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய டூல்ஸுங்க. ஓகே, நம்ம இந்த பல்பை வந்து இந்த மிஷின் மூலமாக எப்படி நம்ம அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோ வீடியோ பார்த்துட்டு இந்த பிஸ்னஸ் பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. ஓகே, நம்ம பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸ்க்கு தேவைப்படக்கூடிய மிஷினரிஸ் டூல்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்துட்டேன் உங்களுக்கு 4400 ரூபா வருதுங்க டோட்டலாக. இதே நீங்கள் இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே அவைலபிள் இருக்குது. இதில் நீங்கள் அந்த செல்லர்ஸ் காண்டாக்ட் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை டைரெக்டாக உங்கள் ஏரியாவில் எங்கே இந்த மிஷின் அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்துட்டு டைரெக்டாக போய் நீங்கள் வாங்கினா கூட வாங்கிக்கலாங்க. சரி, ஓகே, நம்ம இந்த பல்பை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த பல்ப் தயாரிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸிங்க. இந்த பல்போட ஸ்பேர்ஸுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்க என்னென்ன வேணுமோ அவங்க எல்லாமே கொடுத்துருவாங்க. இதை நம்ம அசம்பிள் மட்டும் பண்ணால் போதுங்க நம்மளுக்கு இந்த பல்பு கிடைச்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பல்போடைய பேஸையும் பல்போட லேம்ப் பாடின்னு சொல்லுவாங்களே அந்த பாடியும் ரெண்டையுமே வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பல்போட பேஸையும் அதுக்கு மேலே வரக்கூடிய லேம்ப் பாடியும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணணுங்க. அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி பல்ப் பஞ்சிங் மிஷினுங்க. அடுத்து வந்து இந்த எல்இடி பல்பில் ஹீட்டு வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வந்து இதுக்கு மேலே வந்து ஹீட் சிங்க்குங்கிற ஒரு பிளேட்டு நம்ம வச்சுருக்குறோம். ஸோ அடுத்து வந்து இந்த ஹீட் சிங்கை வந்து ப்ரெஸ்ஸிங் மிஷின் மூலமாக ஹீட் சிங்கை எல்இடி பேஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து இந்த ஹீட் சிங் பிளேட்டு வந்து பேஸில் ஃபிட் ஆயிரும். அடுத்து வந்து இந்த ஆர்சி போர்டை வந்து நம்ம உள்ள வச்சுட்டு அதுக்கு மேலே எல்இடி பேனலை வச்சுட்டு நல்லா ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அடுத்து வந்து சால்டரிங் நம்ம நல்லா பக்காவாக வச்சுக்கணும். அப்படி வச்சாதான் உங்களுக்கு வந்து நல்லா பல்ப் வந்து எரியும். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸ் மைனஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து பிளாக் ஒயரை வந்து மைனஸில் வச்சுக்கலாம், ரெட் கலர் ஒயரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸில் வச்சு சால்டரிங் பண்ணணும். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பல்ப் எரியுதா அப்படிங்கிற ஒரு சின்ன செக்கப் ஒன்று பண்ணிக்கணுங்க. ஓகே இவ்வளோதாங்க, இந்த பல்ப் வந்து நம்மளுக்கு எரியற்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பல்ப்பு வந்து ஓகேங்க, அவ்வளோதாங்க. இந்த பல்ப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீட்டாக இந்த பாக்ஸில் பேக் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ண வேண்டியதாங்க. இது தாங்க இந்த பிஸ்னஸோட ப்ராசஸ்ஸுங்க. அடுத்து நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் பற்றி பார்த்தலாம். பல்ப் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரிஸ்னு வந்து பார்த்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா பஞ்சிங் மிஷின், நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ்ஸிங் மிஷின், அப்புறம் இதோட டூல்ஸுக்கு எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு ஒரு 5000 ஆகுதுங்க. அடுத்து வந்து இதோட ரா மெட்டீரியல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு 300 பல்ப் செய்யறதுக்கு ஒரு 5000 பக்கம் ரா மெட்டீரியல் ஆகுதுங்க. அடுத்து வந்து நீங்கள் தயாரித்த இந்த பல்பை நீட்டாக பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 பக்கம் வருதுங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15000 இருந்துச்சுன்னா நீட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த பிஸ்னஸை. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த பேக்கிங்கில் வந்து உங்கள் பிராண்ட் நேம் வந்து நீட்டாக நீங்கள் பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணணுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் பார்த்துட்டா உங்களுக்கு வந்து ஒரு 1 இயருக்கு வந்து வாரண்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் கொடுத்தா தான் வந்து கஸ்டமர்லாம் உங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க. ஸோ வந்து நீட்டாக பேக் பண்ணி 1 இயர் வந்து வாரண்டி நீங்கள் கொடுத்துட்லாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து நிறையா கஸ்டமர் உங்கள்கிட்டலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இந்த பிஸ்னஸில் எப்போவுமே வந்து அதிக டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக எடுக்குதுங்காட்டி உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இது சேல்ஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ அதிக டிமாண்டில் இருக்கிற பிஸ்னஸ் இதுவும் ஒன்றுங்க. அடுத்து வந்து இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி பார்த்தலாம். இந்த ஒரு எல்இடி பல்ப் செய்யறதுக்கு ஆகக்கூடிய ரா மெட்டீரியல் செலவுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா வருதுங்க. லேபர் சார்ஜு ப்ளஸ் பேக்கிங் சார்ஜ் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 10 ரூபான்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்ப் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு 20 ரூபா பக்கம் வருதுங்க. ஸோ இதை நம்ம எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம ஹோல்சேலாக 50 ரூபாலிருந்து 70 ரூபா வரைக்கும் நம்ம இதை சேல்ஸ் பண்ணலாங்க. ஸோ வந்துட்டு ஒரு பல்புக்கே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா பக்கம் நம்மளுக்கு லாபம் கிடைக்குதுங்க. பல்புகளெல்லாம் நம்ம எங்கே சேல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பல்புகளெலாம் சேல் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் பல்ப் ஹோல்சேலர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குங்கிற ஃபுல் டீட்டெயில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க மூலமாகவும் நீங்கள் இதை சேல் பண்ணலாம். அடுத்து வந்து உங்களுக்கு சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் கடைகளுக்கெல்லாம் போயிட்டு அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த பல்புகள் சேல் பண்ணலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்குங்கிறனால உங்கள்கிட்டருந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி இந்த பல்புகள்லாம் நீங்கள் சேல் பண்ணிக்கலாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோமே பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோக்கள் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோக்களையும் போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.